வாவ், அந்த கலரே பயங்கரமா இருக்குப்பா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழகா சன்ரைஸ் ஆயிட்டு இருக்குங்க. இங்கேயே நின்று இந்த அழகை ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பலாங்க. எக்ஸாக்டா டைம் உள்ளோன்னா 6 o'clock ஆச்சுங்க. ஓ, டீ கடையை பார்த்துட்டியா? ஓகே, டிடிஎஃப் டீ குடிச்சிட்டு அந்த சூரியன் உதிக்கிறது அழகா பாக்கலாங்க. மாப்பிள கரெக்டா எங்க வந்து நிறுத்திருக்க பாரு, அந்த சூரியன் உதிக்கிறதே தெரிய மாட்டேங்குது. சூரியன் உதிக்கிறது தெரிய மாட்டேங்குதுப்பா. நம்ம டீ கடையில் நிறுத்தி டீ குடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. டீ செம்ம டேஸ்டா இருக்கு. ஆனா அனதர் ஒன் சாய், ஏக் ஜிகிர்தா தூத் குடிச்சு குடிச்சு அப்படியே டம்முன்னு கீழே போட்டு இதை உடைக்கலாமாங்க. பட் இது எனக்கு உடைக்கவே மனசு வர மாட்டேங்குது, அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் வந்து இந்த சன்ரைஸை பாருங்களேன், வெயிட் பண்ணுங்க. ஆ, செம்மையா இருக்குல்லங்க, பயங்கரமா இருக்கு. உண்மையாவே இது ரியலாவே இப்படிதாங்க இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இதை பாக்குறதுக்கு கிராஃபிக்ஸ் அப்படி இப்படி பண்ண மாதிரி இருக்கு. சைட்ல ஃபுல்லா வீட் செடிங்க. ஏதோ டீ கூட ஆட் பண்றாங்க. என்ன ஆட் பண்றாங்க? இஞ்சி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்றாங்க. நல்லா இருக்கு. இந்த இடத்துல வந்து செம்ம டேஸ்டா இருக்கு டீ. ஸோ வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, இஞ்சி ஸ்மெல்லா இருக்கும்ல, நல்லா இடிச்சு அதுக்கப்புறம் தாங்க டீ போட்டு தராங்க. நல்லா டேஸ்டா இருக்கு. இதுவும் நம்ம வீட்டுல இருக்கிற அம்மி மாதிரியே தான் மாப்பிள்ள இருக்கு, கொஞ்சம் டிஃபரெண்ட். எவ்வளவு பையா போட்டும் இல்ல ஏக்கா? இன்னொரு போட்டுக்கலாம், போட்டு விடு பையா. நம்ம பாட்டிங்க எல்லாம் வெத்தலைக்கு இப்படி தட்டுவாங்க இல்லைங்க, அதே மாதிரி தட்டி இப்படியே தட்டிட்டு அவர் டீ குள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அப்படியே கொடுத்துருவாங்க. இந்த கப்பெல்லாம் பாருங்களேன், ஸோ வந்து ஃபுல்லா மண்ணால செஞ்சது. குடிச்சு முடிச்சுட்டு தூக்கி வீசிட்டு போயிக்கலாம் அம்மா. ஸோ வந்து இது டீக்ரபிள் தான். ஸோ வந்து இது நான் பயோடீக்ரபிள் கூட கிடையாது. செவன்ல அப்படியே மண்ணோட போட்டால் ஈஸியா மக்கிடும், மண்ணோட மண்ணா போயிடும், பயங்கரம். ஸோ வந்து இதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்தா சூப்பரா இருக்குங்க. பட் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணால செஞ்ச ஐட்டம்ஸ் எல்லாம் ரேட்டு கம்மின்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படிலாம் பண்றாங்க. பயங்கரமான ஒரு சன்ரைஸுங்க, செம்மையா இருக்கு. ஓகே, இந்த அழகான இடத்த விட்டு கிளம்பியாச்சுங்க. என்ன ஆஃப் ஆகுது? ஓகே ஃபைன். ஸோ வந்து இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 205 kilometers, 5 hours and 20 minutes ஜேர்னி காட்டுது. டைம் வந்து 6:40 ஆச்சுங்க. பயங்கரமான சன்ரைஸாக இருந்துச்சு. இந்த அழகை அப்படியே அணு அணுவாக ரசிச்சுட்டு இருந்தோம். அண்ணன் டீ கடையில் உட்காந்து, அண்ணன் டீ கடை வேற லெவல். பையா பாய், பையா பாய் பாய். பாதை முடிந்த